பொதுக்கூட்டம் செய்திருக்குது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து எப்படோ மட்டும் சாத்தியம் லேது. யாவது அது தமிழ்நாடு ராஷ்டிரம் இருக்காரு, அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாயிருது எல்லாருக்கு. இந்த பொதுக்கூட்டம் சார்பாக அவருக்கு ஒருக 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 வரவேற்கும் அப்படி சார்பாக ஒருக ஒருக வரவேற்க சொல்றேன். தேங்க்ஸ். அறிவிக்கிறார் ஓசூர் ஒன்றிய கழக செயலாளர் வி டி ஜெயராம் அவர்கள் பொன்னாடை அறிவிக்கிறார். ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ் அவர்கள் பேச்சாளர் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கிறார். முத்துராஜ் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் முன்னாள் பொன்னாடை அளிக்கிறார். நகரமன்ற தலைவரும் முன்னாள் ராமு அவர்கள் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார். கப்பல்களுக்கு கூட தமிழ் அண்ணா, தமிழ் பெரியார், தமிழ் காமராஜ் என்ற பெயர் வைத்து அழகு பார்த்த அன்பு தலைவன். ஜாதியாலும் மதத்தாலும் நீதியால் நிறுத்தமுறையில் இருந்திருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தன் உங்கள் அமைச்சர் புரட்சி தலைமையினுடைய இதயத்திலே நிறைந்திருக்கின்ற அருமை அண்ணன் பேச இருக்கின்றார்கள். அவருக்கும் வழிவிட வேண்டும். மக்கள் மலை நம்மை விரட்டி அப்ப இந்த பக்கம் இருக்கின்ற அமைச்சர்கள் கர்நாடக மாநில அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளும் போவார்களாம். அங்கே பேச்சுவார்த்தை என்று சொன்னால் இங்க அடிக்கிற சொல்ல இன்றாத முறையில் அடித்துக் கொள்ள இங்க செய்யற தப்பெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்காக 32 ஆண்டு காலம் அங்கே பாராளுமன்ற உறுப்பினராகவே இருக்கான். அங்க முருப்பள்ளி மாற அவனை கூப்பிடுறாங்க, அந்த அம்மாவை நீங்க வெளியே அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று. இதுதான் முதல் முறை தேர்வு. புரட்சி தனி அம்மாவை யோகாசனப்படுத்தியதன் விளைவாகத்தான் அன்றைக்கு வாஜ்பாய் அரசு கவிழ்க்கப்பட்டது. புரட்சி தனி அம்மாவுடன் சொல்லிக்கொள்ள கூட்டுகிறார்கள். உத்தரவு போடுகிறது சுருக்கமாக நான் இங்கே சொல்லுகிறேன். ஏன்னா நீண்ட நேரம் பேச முடியாது, சுருக்கமாக சொல்லுகிறேன். புரட்சி தலைவி கழகத்துடைய நிர்வாகிகள் முனிராம்பாபா அவர்களே, முத்துராஜ் அவர்களே, ஜேபி அவர்களே, ஹரிஷ் ரெட்டி, குபேரன் அவர்களே, தியாகராஜன் ரெட்டி அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, அந்த வகையில் நம்முடைய அம்மாவுடைய இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா அது அம்மாவுடைய அரசு தான் காரணம். இன்னைக்கு கல்வியில பாத்தீங்கன்னா நீங்க இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அங்க பெருசர் மினிஸ்டர் யாருன்னு ராஜா, இவர் இருக்கும் போது தான் 94 கார்பை திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப போராட்டம் பண்ணிட்டு யாருதான், காங்கிரஸ்காரன், கம்யூனிஸ்ட்காரன், டிஎம்கே காரன், எப்படி இருந்து பாருங்க. இது அவங்களே கொண்டு வந்த அந்த திட்டத்தை இன்னைக்கு நம்ம நாம ஏதோ கொண்டு வந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்காரு. மக்களுக்கு தெரியாத இது. அதே மாதிரிதான் ஸ்டெர்லைட், இந்த ஸ்டெர்லைட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தது அவதான் தூத்துக்குடியில். அது விரிவாக்கப்படுத்துவதற்கு தயாரா என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லுகிறேன், புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் தலைத்தவர்கள் Stay.